அஸ்லாம் அலைக்கம், வெல்கம் டு ருஃபி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க. நான் சூப்பராகவே இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டான ரெசிபி. பாஸ்மதி ரைஸில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க, அதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதில் 100 ml அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிட்டு ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. அதில் 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கராம்பு, 2 பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு நீளவாக்கில் ஒரு 4 வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா தாளித்து வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் 4 தக்காளி, அதையும் நல்லா பெரிய தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 5-6 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேங்க. 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா தழை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டும். அதுக்கப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 100 ml அளவுக்கு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேங்க. வதக்கி விட்டு நல்லா வதங்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேங்க. 1 1/2 மூடி தேங்காய், 1 10 முந்திரி பருப்பு அதையும் அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. கரம் மசாலா 2 டீஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நான் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து அதை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு போட்டு அதை நம்ம தண்ணியோடு இருக்குது சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கிலோ செய்கிறேன்டாக்கா 2 படி அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே 1 1/4 படி அளவுக்கு தண்ணி இருக்குது, அதனால் நான் 1 படி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது வந்து எலுமிச்சை சாறு 2, அதையும் சேர்த்துக்கிறேங்க. அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அதுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்து இப்போ கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டுன்னா பாஸ்மதி ரைஸு 1 ஹவர் நான் ஊற வச்சு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அரிசி உடையாமல் கிண்டி விடுங்க. அரிசி உடையக்கூடாது, அதனால் வந்து நம்ம கொதிக்க விட்டு பக்குவமாக கிண்டி எடுக்கணும். அது கொதிக்கட்டும், அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்காதிங்க, அரிசி உடஞ்சிரும். நம்ம ஊற வச்சதுனால அரிசி உடையும், அதனால் வந்து லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. அது நல்லா கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தம்மில் போட்டுக்கலாங்க. தம்மில் போடுறதுக்கு நான் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன், அதை ஸ்டவ்வில் வச்சு அது மேலே இந்த ரைஸை திக்கி வச்சிடுறேங்க. வச்சு தண்ணி வத்திருச்சு, இப்போ நான் தம்மில் போட போகிறேன். அதை தம்மில் போட்டு அது மேலே நான் வெயிட் வச்சிடுறேங்க. பாருங்கள், இது மாதிரி நான் தோசைக்கல் மேலே வச்சு மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இது மேலே லைட்டாக நான் பசு நெய் விட்டுக்கிறேங்க. பாருங்கள், பொல பொலண்டு சாதம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் லைட்டாக வந்து அது மேலே வந்து பசு நெய் விட்டுக்கிறேன், அப்போ தான் இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பொரிச்ச சிக்கன் பீஸு லெட் பீஸோடு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ரூஃபி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.